अभय चरणारविंद भक्ति वेदांत स्वामी श्री प्रभुपाद की जय। जय विष्णुपाद परमहंस परिवृतचार्य श्रोत्र सदस्य श्रीमती श्रीमंगलेश भक्ति सिद्धांत सारस्वत महाराज श्री प्रभुपाद की जय। अनंत कोटि वैष्णव वृंद की जय। रामाचार्य श्री हरिदास ठाकुर की जय। प्रेम करो श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री द्वैत गदाधर श्री साधु भक्त वृंद की जय। श्री श्री राधा कृष्ण प्रभु गोपी शंकर राधा मंडली गोवर्धन की जय। समवेत भक्त वृंद की जय।
ॐ नमो भगवते वासुदेवाय 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 नारायणं नमस्कृत्य नारायणं नमस्कृत्य देवीं सरस्वतीं व्यासं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये ततो जयमुदीरये अष्टक्रायेषु अभद्रेषु अष्टक्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया नित्यं भागवत सेवया भगवति उत्तम श्लोके भगवति उत्तम श्लोके भगवति नमस्तुते भगवति भगवति नमस्तुते वैराग्यम अनाहंकार मृत्युजरा व्याधि दुख दोषा दर्शन असक्ति पुत्र गृहादिषु समचित्तत्वमिष्टानिष्टोपपत्तिषु मयि चारण्ययोगेन भक्तिरव्य विचारिणी विविक्तदेश सेवित्वं हरति जन संशति अध्यात्म ज्ञान नित्यत्वं तत्व ज्ञानार्थ दर्शनं एतत् ज्ञान इति प्रोक्तं अज्ञानं यततो अन्यथा मतजद ट्रांसलेशन ऑफ द बाइबल मुझे पेट को मतलब करने के बने के आशा भक्ति के कारण स्पर्श लगा रहा அடக்கம் கர்மமின்மை அகிம்சை பொறுமை எளிமை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் அணுகுதல் தூய்மை தளராமை சுயக்கட்டுப்பாடு புலனுணர்ச்சி பொருள்களை துறத்தல் பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல் குழந்தைகள் மனைவி வீடு மற்றும் இதர பக்கத்தில் இருந்து விடுபட்டு இருத்தல் வெறுப்பு வெறுப்பில் சமநிலை என் மீதான நித்தியமான கலகமற்ற பக்தி தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல் பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல் ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்று பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன் இவற்றை தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும் happiness and distress on ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த பேரா அதுக்கு அடுத்த பேரா ஐ திங்க் லாஸ்ட் நேம் ஒரு ஃபியூ பேரா சொன்னாங்க லாஸ்ட் நேம் 1, 2, 3, 4, 5th, 4th பேரா ஒன்று லாஸ்ட் நேம் 4th பேரா நேச்சுரலி ஒன் இஸ் அடாப்டட் டு தி ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் லைஃப் பொது மக்கள் நம்ம படிச்சுங்க ஏற்றுக்கொள்ளும்போது சேர விரும்ப மாட்டான் அத்தகைய உறவு அவனது சுபாவத்திற்கு எதிரானதாக அமையும்
தேவையற்ற உறவுகள் இன்றி தனி இடத்தில் வாழ்வதில் தன்னிடம் எவ்வளவு விருப்பம் உள்ளது என்பதை காண்பதன் மூலம் ஒருவன் தன்னை பரிசோதித்துக் கொள்ளலாம். அவசியமற்ற விளையாட்டுகள், திரைப்படத்திற்கு செல்லுதல் அல்லது ஏதேனும் சமூக விழாக்களை கலந்து கொண்டு அனுபவித்தல் போன்றவற்றில் பக்தனுக்கு இயற்கையிலேயே சுவையேதும் இல்லை. ஏனெனில் அவையெல்லாம் வெறும் காலநிலையமே என்பதை அவன் புரிந்து கொண்டுள்ளான். அடுத்ததாக பல்வேறு ஆராய்ச்சியாளர்களும் தத்துவவாதிகளும் காம வாழ்வை பற்றியோ இதர விஷயங்களை பற்றியோ ஆராய்ச்சி செய்கின்றனர். ஆனால் பகவத்கீதையின்படி அத்தகைய ஆராய்ச்சிகளுக்கும் தத்துவ கற்பனைகளுக்கும் எவ்வித மதிப்பும் இல்லை. ஏறக்குறைய அவை அபத்தமானவை. பகவத்கீதையின்படி தத்துவ ஆய்வுகளின் மூலம் ஆத்மாவின் இயற்கையை பற்றி ஒருவன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவன் தன்னை புரிந்து கொள்வதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதுவே இங்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. அறிவாளி அப்படின்னா என்ன குணங்கள் இருக்கும் இன்னைக்கு மாத்திரை அவங்க படிச்சாங்க. அறிவாளிக்கு ஒரு குணம், அவங்க வந்து ரொம்ப பௌதீகமா அட்டாச்சா யாருக்காங்களோ லைஃப்ல அவங்களும் நம்ம சேர மாட்டோம். அது வந்து நேச்சுரலாக இருக்கும், நேச்சுரலும் இருக்கும். அதாவது ஹம்சா, ஹம்சானா தமிழ் என்ன சொல்லுவாங்க தெரியல, அன்னப்பறவைங்கிறது கிளீன் வாட்டர் எங்க இருக்குமோ அது அங்கதான், எந்த இடம் ரொம்ப கிளீனா இருக்கோ நேச்சுரல் அங்கதான் இருக்கும். ஆனா காக்கா எங்க இருக்குன்னு தெரியும், அன்கிளீனா இருக்கிறது அங்கதான். காக்கா ஒரு குணம் அல்ல, ஆனா ஹம்சா அப்படி கிடையாது. கிளீன் வாட்டர் எங்க இருக்கோ சுத்தமா இருக்கிறது அங்கதான். சோ அது மாதிரி ஒருத்தர் பக்தியில முன்னேறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க மத்த சாதாரண ஜனங்க கொஞ்சம் விலகி போவாங்க. விலகி போவாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ வீட்டுக்கு ஓடிடுவாங்க, எங்க போயிடுவாங்க, அது ஒரு காலத்துல செஞ்சாங்க. அவங்க என்னன்னா சில பொறுப்பாளர் அழகா கொடுத்துருக்காங்க, சும்மா சினிமா போறது அங்க போறது இங்க போறதுன்னு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வராது, பிடிக்காது, அது விலகி இருக்கும். சோ சில பொறுப்பாளர் கொடுக்குறாங்க ஒருத்தர் ஆன்மீகமா முன்னேறாதா இல்லையாங்கிறது அதை வச்சுதான் நடந்து போகும். சிம்பிள் வேஸ்ட் ஆஃப் டைம் கொடுத்துருக்காரு பொறுப்பா, எதோ ஃபங்க்ஷனுவாங்க இங்க எங்கோ போவாங்க, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆன்மீகமா முன்னேறனா இதெல்லாம் நடக்கும், இது நடக்கும் தான். அது நடக்கலைன்னா நம்ம முன்னேறும். அதாவது எங்கிட்ட வந்து யாருமே ஒரு ஸ்டாம்ப் போட தேவையில்லை, நீங்க ஆன்மீகமா முன்னேறீங்க முன்னேறல, எனக்கு யாரும் ஸ்டாம்ப் கொடுத்த பகவத்கீதை படிச்சுன்னா எனக்கு நானே பரிசோதனை பண்ணிக்கலாம் உண்மையில முன்னேறனா இல்ல, சும்மா தேவையில்லாம சினிமா போறேன் அங்க போறேன் இங்க போறேன் அப்படி போயிட்டு இருக்குன்னா அப்ப ஒன்றும் முன்னே இருக்கேன் அப்படியெல்லாம் இருக்கேன். சோ கிருஷ்ணர் சொல்ற ஆட்டோமேட்டிக்கா அவங்க இருந்து விலகுவாங்க, ஏன்னா அவங்களால ஜெல் ஆக முடியாது, மத்த மக்களோட ஜெல் ஆக முடியாது, ஆட்டோமேட்டிக்கா விலகி இருக்கும் ஒன்றும் முடியாது. அந்த ரிசர்ச் பத்தி ரொம்ப பிரபுபா எழுதியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியமா பிரபுபா ஸ்ட்ரைட்டாக எழுதுறாரு. இன்னைக்கு நிறைய ரிசர்ச் எல்லாம் உலகத்துல நடக்குது, உண்மையை சொல்றேன், ஏன்னா நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கேன். 99.99% வேஸ்ட் ரிசர்ச் தான், 99.99% வேஸ்ட் தான். நம்மளா பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களோட டாக்ஸ் மணி யூஸ் பண்ணிக்கிறாங்க தவிர, ஆனா மக்களுக்கு உண்மையில அதனால என்ன நடக்குன்னு உண்மை அன்னைக்கு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நாங்க அந்த ஃபீல் இருக்குன்னு எனக்கு தெரியும்,
பல கோடி கோடி கணக்கில் மணி போகும் இதெல்லாம் உண்மை. இதை வெளியில் யாருக்கும் பேப்பர்லாம் வராது, இந்த நியூஸே வராது. கோடி கணக்கில் ரூபாய் வந்து இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா நாடும் பண்ணும் எல்லாத்துக்கும் அவுட்கம் ரிசல்ட் பார்த்தா ஜீரோ தான். அது மக்களோட வெல்ஃபேருக்கு செலவு பண்ண கூட நல்லது, ஆனால் ஆராய்ச்சிங்கிற பேர்ல மணி வேஸ்ட் தான். அப்ப ஆராய்ச்சிங்கிறது இந்த அழகா கொடுத்துருக்கா, ஆத்மா பத்தி பண்ணணும், அது ஆராய்ச்சி. நான் யாரு, நான் ஏன் இங்க வந்தேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன், கடவுள் இருக்காருங்கிறாங்க இருக்காரா இல்லையா, இது ஆராய்ச்சி. சாஸ்திரத்துல இருக்கிறதா நிறைய பிலாசபி இருக்கா, சம்பந்த பிலாசபி இருக்கு. இன்னைக்கு வெளியில சில பேர் பேசுறாங்க, முயற்சி பண்ணா எல்லாம் கிடைக்கும் பேசுற ஒரு கூட்டம், முயற்சி பண்ண எல்லாமே கிடைக்கும், ஆனா சாஸ்திரம் சொல்றது கிடையாது. ஆச்சரியமா இருக்கும், ஒரு கூட்டம் முயற்சி பண்ணா எல்லாமே கிடைக்குங்கிறாங்க, கரெக்டா முயற்சி பண்ணு கிடைக்கும். ஆனா பகவத்கீதை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, நான் உண்மையிலேயே உட்காந்து பயங்கரமா முயற்சி பண்ணாலும் அந்த பொருள் எனக்கு கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. பகவத்கீதை ஸ்லோகம் இருக்கு, அந்த அதுதான் உண்மை. இப்ப நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஏதோ கிடைக்கணும் முயற்சி பண்ணிருக்கோம், ஆனா கிடைக்காம போயிருக்கோம். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும், எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும், அதுக்காக முயற்சி பண்ணி சொல்ல முடியும். இது ரிசர்ச். ஒரு கூட்டம் எப்படி சொல்லுது, முயற்சி பண்ணா கிடைக்கும், ஆனா கிருஷ்ணா சொல்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை அந்த பொருள் கிடைச்சாலும் நீ முயற்சி பண்ணனால்தான் கிடைச்சதுன்னு நினைச்சுக்காதுங்கிற அப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. முயற்சி பண்ற ஒரு பொருள் கிடைக்குது, கிருஷ்ணர் சொல்றாரு அது நீ முயற்சி பண்ணாலும் கிடைச்சுன்னு நினைச்சுக்காரு அப்படின்னு நினைச்சுக்காரு, அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது, முயற்சி பண்ணித்தான் அதுவும் கிருஷ்ணர் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தா சம்டைம் கான்ட்ரடிக்டரியமா இருக்கும், கான்ட்ரடிக்டரி கிடையாது. தமிழ் சொல்றாங்க கடமை கிருஷ்ணா அப்படி சொல்றாரு, அவனே கடமை செய்யணும், பலன் மேல அவனுக்கு ரைட் கிடையாது. எதிர்பார்க்காம ஒரு சொல்ல கிருஷ்ணா சேஸ் ரைட் கிடையாது, வேலை செய்யற வரைக்கும் அவன் வேலை இப்படி வருமா அப்படி வருமா, நோ ரைட் திங்க் பண்ணாங்க. கிருஷ்ணா இப்படி சொல்ற கர்மன்யேவ அதிகா, கர்மன்யேவ அதிகா, அவ்வளவுதான் அதிகாரம் கர்மா பண்றது. அதிகாரத்தினாலேயோ உனக்கு எந்த ரைட்டு கிடையாது, சாரி நீ காரணம் கிடையாது, பயங்கரமா இது ரிசர்ச் பண்ணலாம். இப்ப நீ வந்து மார்ஸுக்கு போயிறேன் ரிசர்ச் பண்றேன், இவ்வளவு மழை பெய்ஞ்சது எது நீ நிறுத்த முடியும், இந்த மழை மழை யாரும் நிறுத்த முடியுமா, ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு மழை எடுப்போம், இதே ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க வெளிநாடு போய் ஒவ்வொரு கிரகத்தை போய் அதை ஆக்கிரமிக்க பார்க்கலாம், இந்த கிரகத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் பைத்தியகாரத்தனமான ரிசர்ச், ஆனால் இது முன்னாடி இருக்கிறவங்க ரிசர்ச் பண்ணியிருக்கான், பகவான் பற்றி ரிசர்ச் பண்ணுறான், நிறைய ரிசர்ச் இருக்கு. ஆறு விதமான ஃபிலாசபிஸ் இருக்கு, philosophy ஆறு விதம் இருக்கு. எனவே அது நான் பேசினா ரொம்ப டைம் இருக்கும், அதுல பெஸ்ட் philosophy வியாச தேவர் கொடுத்திருந்தான், வியாசர் தான் உட்காந்து தி பெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரு, ரொம்ப பெஸ்ட் கொடுக்குறாரு. இதுல ஏதாவது கேள்வி இருக்கா, இப்போ நம்ம பண்றதுல நெக்ஸ்ட் கண்ணுகளவு அனைவரை பொறுத்தவரையில் பக்தி யோகமே நடைமுறைக்கு ஒத்துவரக்கூடியது என்று இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பக்தி என்ற கேள்வி எழுந்த உடனேயே பரமாத்மாவிற்கும் தனிப்பட்ட ஜீவாத்மாவிற்கும் இடையிலான உறவை கருத்தில் கொள்ளுதல் அவசியம். குறைந்தபட்சம் பக்தியின் கண்ணோட்டத்தில் தனிப்பட்ட ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்றாக கருத முடியாது. இங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளபடி பரமாத்மாவிற்கு ஜீவாத்மா செய்யும் தொண்டு நித்தியமானதாகும், எனவே பக்தி தொண்டு நித்தியமானதாகும். இத்தகைய தத்துவத்தின் மீதான திட நம்பிக்கையும் ஒருவர் நிலை பெற்றிருக்க வேண்டும். பாகவத் புராணத்துல
முக்கியமான கடமை என்ன வாழ்க்கையில் இருந்ததுக்கப்புறம் அந்த வேலையில வந்து கொஞ்சோண்டு கிருஷ்ணர் கொடுத்தேன், கொஞ்சோண்டு தான், ஒரு 99% நான் எடுத்துக்கிறேன், 1% மட்டும் கிருஷ்ணர் கொடுப்பேன். ஏன்னா பகவான் நம்பிக்கை இருக்கு, பகவான நம்பிக்கை இருக்கு. ஸோ 1% அவருக்கு கொடுத்து 99 நான் எடுத்துக்கிறேன். இதுதான் கர்மயோகம், சிம்பிள். ஏன்னா பகவான நம்பிக்கை இருக்கு, அவர் கர்மையில் தான் நடக்குது, இதான் நம்பிக்கை இருக்கு, கொஞ்சோண்டு கொடுத்தேன். இது கர்மயோகம். ஞான யோகா அப்படின்னா, ஞான யோகாக்குள்ள கர்ம யோகம் அடக்கம் தான். ஞான யோகானா கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணுவாங்க. உண்மையிலே நான் யாரு, அவருக்கு அதை செய்யணும்னா ஏன் செய்யணும், அந்த 1% 5% ஏன் கொடுக்கணும், சிந்திச்சு ஞானத்தோட சேர்ந்தான் ஞான யோகா. ஒரே வேலை எல்லாம் அப்படியும் செய்யணும், கர்மயோகா வித் ஞான யோகா அப்படியும் செய்யணும். பக்தி யோகா போது எல்லாமே கிருஷ்ணரோட கர்மயோகா ஞான யோகா எல்லாமே அடக்கம். ஆனா கர்ம யோகாக்குள்ள பக்தி யோகா இருக்குன்னா சொல்ல முடியாது. சோ இந்த பக்தி அப்படின்னா பகவான் மேல ஒரு காதல்னு சொல்லுவோம். பல தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த உலகத்துல வந்து எல்லாரும், அது அமெரிக்கனோ இந்தியனோ யாரா இருந்தாலும், எந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி, ஈவனோட மிருகத்துல உடம்பு இருக்கிற ஆத்மாவா இருந்தாலும் சரி, யாரு மேலேயாவது பாசம் காட்டணுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு ஆத்மா வந்து என்னைக்குமே ஒருத்தர் மேல பாசம் வந்து, இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, யாரும் ஒருத்தர் மேல பாசம் காட்டியாகும், காட்டாமல் இருக்க முடியாது. அது ஆத்மாவோட இயற்கையான குணம், இயற்கை. யாருமே கேட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துக்கும் கூட சண்டைன்னு அட்லீஸ்ட் ஒரு நாயாவது வீட்டுல வாங்கி வச்சுட்டு அது வேலை செய்வோம். அட்லீஸ்ட் ஒரு நாயை போய் வீட்டுல வச்சுட்டு அதுக்கு சேவை செய்வோம். செய்யாம இருக்க முடியாது, ஏன்னா இயற்கை. ஒருத்தரோட இயற்கை வந்து யாருமே பாசம் காட்டியா இருக்கும், ஒன்னொன்னு அந்த ஆத்மா வந்து பாசம் எதிர்பார்க்கும், அது இயற்கை. எதிர்பார்க்காம இருக்க முடியாது, யாராவது எங்கிட்ட பேச மாட்டாங்களா, என் மேல அன்பு காட்ட மாட்டாங்க, ரெண்டுமே ரெண்டு. அது வந்து நேச்சுரல், தப்பெல்லாம் கிடையாது, நேச்சுரல். ஆனா என்ன பிரச்சனைன்னு நமக்கு இப்போ, நான் யாருக்கு பாசம் காட்டணும் அது தெரிய மாட்டேன், அங்கதான் மாட்டேன். அந்த பாசம் அது எங்கேயிருந்து நான் எதிர்பார்க்கணும், ஃபுல்லா நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு யாராவது எங்களை ரெசிப்ரோகேட் பண்றாங்க, மேபி இந்த உலகத்துல யாரும் பண்ண மாட்டாங்க, நாம நினைக்கிற அளவுக்கு நம்மள யாரும் காதலிக்க மாட்டான். ஒருத்தர் மட்டும்தான் நான் நினைக்கிற காட்டிலும் பயங்கரமா ரசிக்க கேட்டேன், கிருஷ்ணா. வேற யாரும் பண்ண மாட்டான், யாரும் பண்ண மாட்டான். ஆனா நம்ம எதிர்பார்க்கணும், நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன், ஆனா நான் நினைக்கிற மாதிரி அவன் நடந்துக்க மாட்டேங்கிறேன், அப்ப என்ன சம்பவம், அப்பதான் சம்பவம். சோ இது இந்த சீக்ரெட் பகவத்கீதை கிருஷ்ணா பேசுறாரு. கடைசியில் கிருஷ்ணா சொல்றாரு, மா மேகம் சரணம்
என்கிட்ட மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாரும் உங்களோட நான் வந்து ரெசிப்ரோகேட் அப்படின்னா ரெசிப்ரோகேஷன் பரிமாற்றம் கிருஷ்ணனால் மட்டும்தான் வேற யாரும் பண்ண முடியும். சோ பக்திங்கிறது ஒரு அன்பு பரிமாற்றம், சிந்து பக்தி எவனா அன்பு காட்டுறோம். சோ சில பேர் வெளியில என்ன சொல்றாங்க, நாம கடவுள் ஆகிப்போம், நம்ம இன்னைக்குமே கடவுள் ஆக மாட்டோம். சில பேர் சொன்னா நம்ம கடவுள் தான் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, அப்படி சில பேர் சொல்லுவாங்க. சரி உண்மையில நான் கடவுளா இருந்துட்டு போறேன், நான் ஏன் மறக்கணும், உண்மையில நான் கடவுள் அந்த மறக்கக்கூடாது, நான் மறக்கக்கூடாது, நம்ம மறக்கிறேன், அப்ப நான் கடவுள் கிடையாது. நாம என்னைக்குமே ஆத்மா தான், கிருஷ்ணா பரமாத்மா, இந்த ஆத்மா வந்து பரமாத்மா வரல என்னைக்குமே ஆகல, அந்த மாதிரி சரித்திரத்திலும் இல்லை, எங்குமே இல்லை, ஏதாவது புராணத்துல இருக்கா எங்குமே கிடையாது. பகவத்கீதை கிருஷ்ணர் தெளிவா சொல்ற நம்ம எல்லாத்துக்குமே நீ நீ தான் நான் நான் தான் ஸ்லோகம் இருக்கு, நீ வந்து என்னால் ஆக முடியாது, கிருஷ்ணர் சொல்ற நீ என்னால் ஆக முடியாது. என்னைக்குமே ஆத்மா ஆத்மாவா தான் இருக்கும், பகவான் அவர் பகவான் பகவான் தான், ஆத்மா பகவான் ஆக முடியாது, இம்பாசிபிள், அது இம்பாசிபிள். சோ இது ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு. இந்த பக்தி யோகா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், இந்த பக்தி பண்றவங்க தான் சிறந்தவன் சொல்றார், பக்தி பண்ணாதான் எல்லாம் புரியும் சொல்றார் பகவத்கீதை. ஞான யோகா பண்ணா புரியும் அவசியம் கிடையாது, கர்ம யோகா பண்ணா புரியும் அவசியம் கிடையாது, தியான யோகா கிருஷ்ண சமபடி பண்ண ஓகே, ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வெளியே பண்றாங்கல்ல அது தியான யோகா கிடையாது, தியான யோகா கிடையாது, அது சம்பவம் எக்ஸசைஸ் அவங்க சொல்லி சொல்லி தரமா பண்ணோம்னா உடம்பு நல்லா ஏதோ ஆஸ்மா கம்ப்ளைண்ட் போச்சு, இடுப்பு வலி போயிடுச்சு, பேக் அந்த வலி போயிடுச்சு, அது வேணா நடக்கலாமா தவிர பகவான் கிடைக்க மாட்டாங்க, அது நடக்காது. சோ இங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க, பக்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்லோகத்திலே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ரீமத் பாகவதத்தில் இது விளக்கப்பட்டுள்ளது, வதந்தி தத் தத்துவ விபஸ்தத்வம் யஜ்ஞானம் அத்வயம், பூரண சக்தியத்தை உண்மையாக உணர்ந்தவர்கள் பிரம்மன் பரமாத்மா பகவான் ஆகிய மூன்று நிலைகளில் தன்னுணர்வு அடையப்படுகின்றது என்று அறிகின்றனர். பூரண உண்மையை உணர்வதில் பகவான் என்பதே இறுதிச் சொல், எனவே முழுமுதல் கடவுளை புரிந்து கொள்ளும் தளத்திற்கு உயர்வு பெற்று அவரது பக்தி தொண்டில் ஒருவன் ஈடுபட வேண்டும், இதுவே ஞானத்தின் பக்குவ நிலையாகும். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பாகவதத்தில் இருக்கு. பகவான் அப்படிங்கிறவர் கிருஷ்ணா நம்ம மாதிரி ஒரு நபர் தான், அது நம்ம மாதிரி நபர், அதனால மனுஷன் சொல்லக்கூடாது, அது கிருஷ்ணா சொல்றார். அர்ஜுனா நான் ஏதோ மனிதன் மாதிரி வரேன், அவ்வளவு நான் மனிதன் கிடையாது, மனுஷ ரூபம் அப்படின்னு சொல்ற கிருஷ்ண பகவத்கீதா, மனுஷன் மாதிரி இருக்கேன் ஆனா மனுஷன் கிடையாது, உங்க மாதிரி கிடையாது. சோ பகவான் ஒரு நபர், தனியா ஒரு நபர், அதே பகவான் தான் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம உடம்புல பரமாத்மா இருக்க, அவர் பரமாத்மா அதுவும் பகவான் தான், பகவான் தனியாவும் இருக்காரு நம்ம உடம்புக்குள்ள இருக்காரு, பிளஸ் எல்லாத்துலயும் இருக்காரு. இப்போ இதுக்குள்ள இருக்காருன்னா இதுக்குள்ள இருக்காரு, இது யார் சொல்றாங்க, பிரம்மா சொல்றாரு. அந்தாந்தரஸ்தா பரமானம் ஜெயந்தரஸ்தம் கோவிந்த பிரமாதி கிருஷ்ணன் தமாம் தசாமி, ரொம்ப அழகா சொல்றாரு பிரம்மா. பரம அணு அணுன்னு ஆட்டம், அதுக்குள்ளேயும் நீங்க இருக்கீங்க. ஸோ பிசிக்ஸ் படிச்சீங்கன்னா இப்போ இந்த மைக் இருக்குங்க, இது ஃபுல்லாக உழைச்சி உடச்சு உழைச்சி பார்த்து கடைசியில் ஆட்டம் பார்க்க, அதுதான் சொல்லுவோம் பிசிக்ஸ். அந்த ஆட்டம் வந்து ஒர்க் ஆகுதுன்னா பிரம்மா சொல்ற நீ இருக்கீங்க உள்ள, அதுதான் ஒர்க் ஆகுது, பிரம்ம சமீதா இருக்கு, பிரம்ம சமீதா. ஸோ கிருஷ்ணா பகவான் தனியாகவும் நபராக இருக்காரு, நம்ம உடம்புகளும் இருக்காரு, எல்லாத்துலையும் இருக்காரு. மயாத்தம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா, மயாத்தம் இதம் சர்வம் எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன், அவ்யக்த மூர்த்தி அப்படின்னா ரூபம் இல்லாம இருக்கேன், நான் இந்த இடத்துல ரூபம் இல்லாத ஒரு ரூபமா கிருஷ்ணர் சொல்ற பகவத்கீதா. அவர் இல்லாத இடம் கிடையாது, லைக் பாகவத்துல
இருக்கிறோம் கிருஷ்ணா அப்படி இல்ல, வைகுண்டத்தில் இருப்பா, கோலோக பிருந்தாவனம் இருப்பா, 108 திவ்யதேசத்தில் இருப்பா, எல்லாம் கோவில் இருப்பா, இங்கே இருப்பார், அவர் எல்லாமே இருக்கார். இது உண்மை, இது உண்மை. சோ இது பாலு புராணத்துல இதெல்லாம் ரொம்ப டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. சோ அப்ப அந்த பகவான நம்ம சரணாகதி பண்ணணும், அந்த பகவான நம்ம சரணாகதி பண்ணணும். இது வந்து பிரம்மதேவருக்கே சம்டைம்ஸ் புரியுது, நமக்கு இல்ல பிரம்மாக்கே சம்டைம்ஸ் புரியுது. பாகவத புராணத்துல வருது, கிருஷ்ணர் வந்து ஒரு 6-7 வயசு பையனா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டு பிரம்மா பார்க்கிறார், யார் இந்த பையன் தொழும் பையனா இருந்தா, இந்த பையன் கூட எல்லாம் கடவுள் கிருஷ்ணா கிருஷ்ணா, யார் இந்த பையன், பிரம்மாக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. பிரம்மா வந்து பார்க்கும்போது அகாசூர், ஒரு பயங்கரமான அசுரன், யாரும் கொல்ல முடியாது, அந்த அகாசுரம் கொண்டுட்டார் கிருஷ்ணா. அந்த இடம் இன்னைக்கு நீங்க போய் பார்த்தோம், விருந்தாவன பயணமா பார்க்கணும், அகாசுரன் கொன்ன இடம் கூட இருக்கு, அந்த இடம் இன்னும் இவ்வளவு பேர் அசுரம் இந்த சின்ன பையன் கொண்டானா, என்ன பேசுறாங்க, ஏதோ சம்திங் வந்து தப்பு. சோ பிரம்மா வந்து பாக்குற கிருஷ்ணா 6-7 வயசு பையனா இருக்காரு, கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் மாடு மேய்க்க போவாங்க, மத்தியானே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா என்னென்ன செஞ்சு கொடுத்தாங்களோ எல்லா கிருஷ்ணத்தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பான், கிருஷ்ணா ரசகுல்லா செஞ்சு கொடுத்தாங்க, நீ முதல்ல சாப்பிடுவ. ஸோ கிருஷ்ணா சாப்பிடுவாரு, அப்புறம் அது அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்டு கிருஷ்ணா அவங்க எச்சி எடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. அதுல ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, ஐ திங்க் மதுமங்கள் வந்து அவங்க கொஞ்சம் ஏழை, அவங்க அம்மா வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப பழைய சாதம் மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. மதுமங்கலுக்கு ஒரு கவலை, இது நான் எப்படி கிருஷ்ணர் கொடுக்குறது, எல்லாரும் ரசகுல்லா அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த பழைய சாதம் ஊசி போனது டேஸ்ட் இருக்காது, கிருஷ்ணருக்கு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு மதுமங்கல் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு தனியா ஒரு இடத்துக்கு போய் அவர் மட்டும் சாப்பிட்டு போயிடலாம். சோ கிருஷ்ணா பாக்குற, என்ன மதுமங்கல் காணா, இல்லை எங்கேயோ போய் உட்காந்து சாப்பிட்றாங்க, என்ன கிருஷ்ணா சொல்றீங்க, என்னமோ ரொம்ப ருச்சியான சாப்பிட்றேன், எனக்கு சொல்லாம எனக்கு கொடுக்காம சாப்பிட்றேன், முதல்ல கொண்டாங்க மதுமங்கல் கவலை, இல்லை இது பல சக்தி நான் கிருஷ்ணாக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவசாவசமா சாப்பிடுவேன், கொடுக்க கூடாது, கொடுக்க வாய் வந்து இப்படி வச்சுக்குவேன், கிருஷ்ணா ஓடுவார், அது என்ன வாய்க்குள்ள வச்சு சொல்லி இப்படி அடிப்பான், அடிச்சா வெளிவரும், வெளிவரும் கிருஷ்ணா அது சாப்பிடுவார். பிரம்மா இது பாக்குறா, என்னையா எப்படி கடவுளா இருக்கீங்க, கடவுள் இங்க எப்படி கடவுளா இருக்காரு, எச்செல்லாம் சாப்பிடுறாரு. ஏன்னா நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது ஒரு சாஸ்திரத்துல இருக்கு, பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுன்னா ஐட்டம் யாருக்காலையும் படாது, வந்து ஜென்ரலா பூஜாரி தான் பார்ப்பாரு, குக் பண்றத தவிர யாரும் பார்க்க முடியாது, அது வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம், ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி உள்ள பண்ணுவோம், யாரும் பார்க்கல, தன் அனுஷ்டானங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க என்னடானா அவர் வாயிலும் எங்கள் இருந்துச்சா, அதுக்கு என்ன கடவுள் இருக்கு பெரிய நீங்களா. சோ பிரம்மாக்கே புரியல, பகவான் இப்படி நடந்து போறா, பட் நடந்து போற, ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க சாதாரண பர்சன் கிடையாது, இந்த கோபர்கள் அப்புறம் கோபிகள் வந்து சாதாரண பர்சன்லாம் கிடையாது, அவளும் எத்தனையோ கோடி ஜென்மங்கள்ல தவம் இருந்து கிருஷ்ணாவோட விளையாண்டவங்க, இதெல்லாம் வந்து பாகவத புராணத்தில் இருக்கு. சோ அந்த பகவான கத்தி புரிஞ்சுக்கிறதுல பிரம்மாக்கே கன்ஃபியூஷன் வருதுன்னா மனிதனுக்கு வரது பெரிய விஷயம் கிடையாது, மனிதன் கன்ஃபியூஸ் ஆகலாம்னா அது பெரிய விஷயம் கிடையாது, கன்ஃபியூஷன் இல்லாம பகவான புரிஞ்சுக்கணும்னா அந்த பாரம்பரியத்துல போனாதான் கிடைக்கும்,
श्रील प्रभुपाद आचार्य ब्रह्म मध्व गौड़ीय वैष्णव संप्रदाय आचार्य अर्थ ना सुनो उणर्ण हरिनाम हरे कृष्ण महामंत्र शास्त्र अभी मोशन गुण मुख्य मोशन गुण तो मोशन sometimes open उड़ने हरे कृष्ण मनसुद उन्मान सतोषम
உண்மையாக சந்தோஷம் பண்ணலாம். ஸோ இந்த பிரபுபாத் இருக்கிறார், ஒருத்தர் வந்து தான் கடமை நடக்கிறது பஃப்டம், இது வந்து எல்லாத்துக்கும் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், நான் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாத்துக்கும் இருக்கும், அது இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் பார்க்க மாட்டான், பார்க்க மாட்டான், அது யார் வேணாலும் சரி பார்க்க மாட்டான். ஸோ இங்கே ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். பிரபுபாத் கடைசியில் முடிக்கும் போது அடக்கமாக இருக்கணும், ஆனால் அடக்கமாக எப்படி இருக்கணும்னா அடக்கமாக இருக்கணும், அது கற்றுக்கணும் முடியாது, அது குணம். அது பகவத்கீதை படித்து ஹரிநாமா சொல்லி சொல்ல 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 தான் தானம் வரும், அதெல்லாம் கற்றுக்கணும் முடியாது, ஆக்ட் பண்ண முடியாது, ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ இதோட இது முடியுது. இதில் ஏதாவது கேட்டிருக்கா தெரியும், அது மாதிரி இருக்க முடியாது, அது மாதிரி வைகுண்டத்துலயும் வர முடியாது, பட் நான் ஆசைப்படுறேன். சோ கிருஷ்ணா வந்து என் ஆசை கேட்டாப்புல இந்த கம்ப்ளீட் கிரியேஷன் கிருஷ்ணர் என்னோட ஆசைக்காக பகவான் என்ன சொல்றேன், இப்ப இந்த உலகத்திலே பாருங்க, பெற்றோர் இருக்காங்க, ஒரு குழந்தை ஏதாவது வேணும் அடம் பிடிக்குதுன்னா தரங்கள் அப்பா அம்மா தேவைங் அந்த குழந்தை இருக்கிறது பில்டிங் செட் வேணும், பில்டிங் செட் வாங்கி கொடுப்பான், அந்த பில்டிங் கட்டிட்டு அப்படியே சந்தோஷம் பண்ணி என்னமோ பெருசா சாதிச்சுட்டாங்க. ரொம்ப பெரிய வச்சிருக்க, அதனால நான் இப்படியெல்லாம் ஆசைப்படணும், அது மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கு, நிறைய கிரகங்கள் இருக்குமா சொன்ன பாகவதம் இந்த டீடைல்ஸ். ஸோ எனக்காக தான் பண்ணியிருக்கேன், வேற ஏதாவது கேள்விருக்கா சொன்னீங்க ராஜேஷ்யாம் பிரபு லெக்சர்ல சொல்ஷன் பண்ணாரு, இந்த மாதிரி பிரம்மாவோட பாடி பாத்தீங்கன்னா வெறும் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் இருக்கும், அவரோட டியூட்டியை முடிச்சு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்க செட்டில் பாடியை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்க சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உழவா போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாரு. அப்போ அப்படி அந்த லெவல்ல கூட நம்ம ஃபால்டவுன் ஆகக்கூடிய ஒரு பொசிஷன் வரும் நமக்கு. ஏ ஆஃப் கோர்ஸ், பட் என்னன்னா பிரம்மா கன்ஃபியூஸ் ஆகுறதும் நாம கன்ஃபியூஸ் ஆகுறதும் ஒண்ணு கிடையாது, நம்ம உடனே அப்படிதான் பிரம்மா கன்ஃபியூஷன் நம்ம கன்ஃபியூஷன் நம்ம கிடையாது, ரொம்ப ஹை கிளாஸ் பர்சன். ஆனால் என்னன்னா அவருக்கும் அது நடக்குது, அவர் ரேஞ்சில் அவர் கன்ஃபியூஷன் நடக்குது, அது நம்ம தெரிஞ்சு. அப்போ இங்கே நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரதான பெரிய விஷயம் கிடையாது, பட் சேம் டைம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகும், மிஸ்டேக் பண்ணும், அதனால அதை நம்ம ரொம்ப அந்த விமோக நிலையில புரிஞ்சு போயிட்டு ஒரு விஷயம். சோ வேற ஏதாவது அதாவது
கரெக்ட்டா நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒரு ப்ராப்ளம் வரும் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் நம்ம எல்லாரும் ஒன்ஸ் பிரம்மாவா இருந்திருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல பிரம்மாவா தான் இருப்போம். பிரம்மாவா இருந்து கீழே 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 அப்படியே வரும். ஸோ இது நான் தான் கேட்கிறேன், எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஸோ கிருஷ்ணன் பார்க்கணும் கேட்கும் அதே கிருஷ்ணா கிருஷ்ணன் நீங்களும் வேணும்னா அது ஓகேன்றவர். ஓகே வா அப்போ பார்த்தா என் கையில இருக்கலாம். நான் தான் முயற்சி, பகவான் சுத்தி முயற்சி. என்ன இங்கே சுத்திட்டு இருப்போம், இங்கே சுத்திட்டு இருப்போம். இங்கே ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் தான். பதம் பதம் பதா பிரதேஷம் பாவத்தில் இருக்கு. பதம் பதம் ஒரு ஒரு ஸ்டெப் இந்த டேஞ்சர் தான். ஆனால் நமக்கு டேஞ்சர் மாதிரி தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு நம்ம கெட்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல இருந்து இங்க வரோம், டூ வீலர்ல வரோம், கார்ல வரோம், எல்லாம் நடக்காது, என்ன வேணாலும் நடக்கும். ஆனா எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஏதோ அப்படியே வந்துட்டேன். சோ ஒரு ஒரு ஸ்டெப் இங்க டேஞ்சர் தான் பாகவதத்தில் இருக்கு. ஆனா எனக்கு அது புரிய மாட்டேங்குது. கிருஷ்ண துக்காலயங்கிறது என் கண்ணுக்கு துக்காலய மாதிரி தெரிய மாட்டேங்குது. கிருஷ்ண துக்காலங்கிறது இது வந்து பிரச்சனைகள்ல உடலங்கிறாரு. ஆனா என் கண்ணுக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது. என் கண்ணுக்கு எல்லாம் நல்லா இருக்கிறமா இருக்குது அப்படின்னு நான் எவ்வளவு கெட்டு போயிருக்கேன். நான் ரொம்ப கெட்டு போயிருக்கேன். அதனாலதான் உலகம் வந்து நல்லா இருக்கிறமா இருக்கு. நாளைக்கு பேங்க் பேலன்ஸ் ஒரு 1 கோடி ரூபாய் ஜாஸ்தி ஆச்சுன்னா உலகம் ரொம்ப நல்லா இருக்கிறமா இருக்கும். பகவத்கீதை சொல்றாங்க நல்லாத்தான் இருக்கு. கிருஷ்ண துக்காலயங்கிறாரு, ஆனா எனக்கு துக்காலயமா தெரியல அப்படின்னா எங்கிட்ட ஏதோ பிரச்சனை. கிருஷ்ண ஆல் அட்ராக்டிவ்ங்கிறாங்க, ஆனா எனக்கு ஆல் அட்ராக்டிவ் ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது, அதான் பிரச்சனை. எனக்கு எதோ அட்ராக்டிவா இருக்கு, கிருஷ்ண ஆல் அட்ராக்டிவா தெரியல. அதனால இங்கதான் சோ அப்போ ஆச்சாரியாஸ் என்ன சொல்றாங்களோ அது மாதிரி போனா தான் புரியும். இது எல்லாமே இது செல்ஃப் மேட் டிசாஸ்டர். நானும் பண்ணிக்கிட்டு இருந்தான், நான் யாரையும் குறைச்சோம் தெரியல. அவந்தி பிராமண ஸ்டோரி ஸோ பியூட்டிஃபுல். அந்த பிராமணா வந்து பயங்கரமான கஞ்சன், கஞ்சன்னா கஞ்சன் அப்படி ஒரு கஞ்சன். அவன் ஒய்ஃபும் குழந்தைகளையும் முடிவு பண்ணிட்டாங்க முடிச்சிடணும், அப்படி ஒரு கஞ்சன். ஸோ என்ன ஆச்சு, ஏன்னா பணமே செலவு பண்ண மாட்டேன். ஸோ ஒய்ஃபும் பசங்க வந்து வீட்டுட்டு குழந்தை வெளிப்போம், யூஸ்லெஸ் ஃபெலோ, குடும்பத்துக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேன், என்ன ஆளுமே. ஸோ அவந்தி பிராமணா குடும்பத்துக்கு வெளியில் வந்தோடனே அவருக்கு அப்படி ஒரு ரியலைசேஷன்ஸ், தமிழ் என்ன, அவருக்கு உண்மையிலே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ரியலைசேஷன்ஸ் வரும். சின்ன என்ன உடனே இது மணிக்காக எல்லாம் கோபிச்சிருக்காங்களா. அப்ப அவர் பாடுற பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் பாகத்தில் இருந்தாரு, சாங் ஆஃப் அவந்தி பிராமணன். கடைசியில வந்து ரொம்ப இந்த கதையான கிருஷ்ணர் வந்து உத்தரவிட்டு சொல்றாரு. இந்த கதையில கிருஷ்ணர் சொல்றாரு, அவந்தி வந்து கடைசியில ஒரு முடிவு எடுக்கிறார், என்னோட பிரச்சனைக்கு கடைசியில பார்த்தா மனசு அங்கதான் வந்து நிற்கும். என் கூட பிறந்தாங்களோ என்னோட ஜாதகம் கூட கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கை நல்லான்னு ஜாதகம் எடுத்துட்டு ஓடுவாங்க, கரெக்டா பாரு அது இருக்கா இது இருக்கா. அதுதான் சேன் பண்ண பண்ணதான் மனசு அங்க போகும்.
हरे कृष्णा हरे कृष्णा कृष्णा हरे 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 राम 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 हरे हरे There are kids here, no? These are general questions. These are where are kids? Swamiji, Vaishnava Aparadha Pelleye, Pelleye Aparadha Vandhu, Nama Aparadha Chalamudhuchi. Aaya, but most of all, Ellarume, Adhudana Pandrad, Kadavutte Vedi Gita, Namadhyam Seivanga, Namai Seivanga. Vaishnava Aparadha, டென்த் ஆஃபன்ஸ் என்ன தெரியும் உங்களுக்கு டென்த் ஆஃபன்ஸ் என்ன அர்த்தாவே ஆஃபன்ஸ் இது புத்தக படிக்கும் போது பாத்தீங்கன்னா டென்த் ஆஃபன்ஸ் டென்த் ஆஃபன்ஸ் என்ன என்னக்கு நான் மதர் ஆஃப் ஆல் ஆஃபன்ஸ் னு சொல்றோம் டென்த் ஆஃபன்ஸ் என்னன்னா பகவத் கீதா படிக்கிறேன் இது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெரியும் ஹரே கிருஷ்ணா சொல்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு வேற ஏதோ நினைக்கிறேன்னா அதுதான் பயங்கரமான ஃபன்ஸ் ஆக்சுவலி இந்த உலகத்துல ஹரே கிருஷ்ணா மகாமந்திர மாதிரி ஒன்னொன்று இருக்கானே கிடையாது அது வேல்யூ அந்த நாமத்துக்கு இருக்கிற வேல்யூ எதுவும் கிடையாது இருந்தாலும் வேற ஏதோ அது இருந்தால் நல்லா இருக்கு இது இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது இது பெரிய ஃபன்ஸ் That's the mother of all offenses. Devana Kuraiva chant pandu. Itani terinjo, chanting pandu pandu gavana meli na, that's the biggest offense. The first nine offenses starting with the person. That's nama paradha. But, dhalo nama solitam. Hari nama solla 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 ta, the purification. Vera vali kadaya. இந்த கலியுகத்துல பியூரிஃபை ஆகிறதுக்கு இன்னொரு வழி இருக்கானா இல்லை இந்த பாவத்தில் புரியுதா இருக்கு வேற வழி கிடையாது இல்லவே இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது ஸோ சேன் பண்ண பண்ணத்தான் நல்லா உள்ளுக்கான அதான் டென்த் ஆஃபன்ஸ் அது வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டென் ஆஃபன்சஸ் படிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் யா ஸோ வேற ஏதாவது கேள்வி பலராமர்லேருந்து நாலு பேர் வருவாங்க சத்துர்வியூகம்னு சொல்லுவாங்க சங்கர்ஷனா அனிருத்தா பிரத்யும்னா வசுதேவன் அப்புறம் அந்த சங்கர்ஷனாலேருந்து மறுபடியும் ஒரு நாலு பேர் வருவாங்க சத்துர்வியூகம் அப்புறம் அந்த வசுதேவன் நாராயணன் வருவார் அங்கதான் நாராயணன் வருவார் அப்புறம் அந்த நாராயணன் மறுபடியும் சத்துர்வியூகம் வருவாங்க அப்ப அங்க சங்கர்ஷனாலிருந்த மகாவிஷ்ணு வர்றார் அந்த மகாவிஷ்ணு பகவத்கீதை பிக்சர் அந்த படத்திருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருப்பார் நிறைய பிக்சர்ஸ் அவர் உடம்புல இருந்து இந்த யூனிவர்ஸ் வர மாதிரி மகாவிஷ்ணு படுத்திருப்பார் இப்போ நமக்கு இங்கே நிறைய ஓட்டை இருக்கு உடம்புல நம்ம உடம்புல அதுலேருந்து அதுக்கு அந்த வேர்ல வரும் பகவான் உடம்புல அந்த மாதிரி ஓட்டை இருக்கும் உடம்புல ஒரு ஒரு ஓட்டையிலேருந்து ஒரு யூனிவர்ஸ் வரும் நான் சொல்ல தெரியும் மகாவிஷ்ணு படுத்திருக்கா வந்துக்கிட்டே இருக்கும் யூனிவர்ஸ் ஸோ அந்த யூனிவர்ஸ் வேலை பண்ணணும்னு இந்த மகாவிஷ்ணு தான் உள்ள கர்ப்பதலசா விஷ்ணு உள்ள போயிடும் இல்லை அந்த யூனிவர்ஸ் வேலை பண்ணு யூனிவர்ஸ் வேலை பண்ணா கர்ப்பதலசா விஷ்ணு ஸோ மகாவிஷ்ணு அப்புறமே கர்ப்பதலசா விஷ்ணு யூனிவர்ஸ்குள்ள அப்புறம் நிறைய மனிதர்கள் வில்லங்கள்லாம் வருது இல்லையா அது வேலை பண்ணணும் இல்லை அது வேலை பண்றதுக்கு இந்த கர்ப்பதலசா விஷ்ணு வந்து அவங்க உள்ள க்ஷீரோதரசா விஷ்ணு உள்ள போட்டுருவாரு
இப்போ நம்ம உடம்புக்கு பரமாத்மா பேர் சீரத கசாய விஷயம். இப்போ நாம் இங்க உட்காந்துருக்கோம், ரொம்ப அடியில் உள்ள போனோம்னா கீழே தான் கர்ப்பதவசாய விஷயம். இப்போ நீங்க நம்ம ஈரோடு பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா படுத்துருப்பார் நாபிலிருந்து வருது இல்லை பிரம்மா, மேலதான் பிரம்மா படுத்துருக்காங்கல்ல அவர் தான் கர்ப்பதவசாய விஷயம். நீங்க ஸ்ரீரங்கத்துல பெருமாள் கர்ப்பதவசாய விஷயம் ரங்கநாதர், ரங்கநாதன் சொல்லுவோம் கர்ப்பதவசாய விஷயம். அந்த தண்டு இருக்கு இல்லையா, மேல தாமரை இருக்கும் தண்டு, அந்த தண்டுக்குள்ள நம்ம இருக்கோம், நம்மள இருக்க தண்டுக்குள்ளதான் இருக்கும். நாம நம்ம உடம்பு இயங்கணும்னா கிருஷ்ணா உடம்பு போகணும் பரமாத்மா, அவரும் சீரதரிசாய விஷ்ணு. காரண தரிசாய விஷ்ணு மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு கொண்டாடு பேரு காரண தக்கசாய விஷ்ணு, அவர் தான் காரணம். சோ காரண தரிசாய விஷ்ணு, கர்ப்பதரிசாய விஷ்ணு, சீரதரிசாய விஷ்ணு, இந்த மூணு விஷ்ணு பேர் தெரிஞ்சுக்கிட்டே வைகுண்டம் போவான். பேர் தெரிஞ்சுக்கிறதே நல்லா பிரபுபாத் சொல்லுவார், மூணு பேர் தெரிஞ்சுக்கிறதே நல்லா பகவத்கீதா இருக்கு. சோ அந்த படைப்பெல்லாம் அப்படிதான் வரும். நல்லா பார்த்தோம்னா பகவானோட அனுகிரகம் என்ன ஒர்க்காட் அவர் ஒரு ஒரு இடத்துல இருந்துருவார். நினைச்சு பார்க்க உடம்புலேருந்து நிறைய பிரபஞ்சம் வருது, அந்த பிரபஞ்சம் இவரும் உள்ள போறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரே உள்ள போடுற, அப்புறம் அதுக்குள்ள நிறைய இருக்கும், அது மேல அவ்வளவு நாள் உள்ள போடுற. சோ இப்படி இருக்க உள்ள இருக்க எல்லாருக்கும் இருக்க. ஹரே கிருஷ்ணா சொன்ன, ஹரே கிருஷ்ணா சொன்னா போதும், அது மட்டும் சொல்லிக்கிட்டு பகவத்கீதா படிச்சுக்கிட்டு இது இருக்கு மாதிரி நடந்துகிட்டா போதும். கிருஷ்ணா ரொம்ப கருணால கூட்டி போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட்களும் தெரியாது எப்படி உலகம் வந்தது, பாகவதத்தில் எல்லாமே இருக்கு, எப்படி கிருஷ்ணா படைச்சாரு என்ன எல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கு, பஞ்சபூதங்கள் எப்படி வந்தது எல்லாமே இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆஃப்கோர்ஸ் பகவத்கீதை ஸ்லோகம் நம்பர் 2.27 பண்ணி செகண்ட் சாப்டர் படிப்பாங்க. மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே, எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவது நீ கவலைப்படக்கூடாது. அடுத்த ஜென்மத்துக்கு கிருஷ்ணா சொல்றார். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் மறந்துட்டேன்னா மறக்கும், மறக்கலீங்கன்னா என்ன அந்த அந்த வீதியில் இருக்கிறவங்க போன ஜென்மத்தின வைஃப் வாஸ் பண்ண எப்படி இருக்கும், அதாவது வேலை பண்ண முடியாது இல்ல, அதாவது நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. அந்த வீதியில் இருந்து போன ஜென்மத்தை வைஃப் வாஸ் பண்ண அவங்க மாதிரியா இருக்கும். சண்டை வந்து பகவத்கீதை கிருஷ்ணா சொல்ற மந்தகா ஸ்மிருதி ஜானம் அப்போகனம் ச, அப்போகனம்னா மறக்கிறது. கிருஷ்ணா சொல்ற மறதி நான் தான் கொடுக்கறது, வாழ்க்கையில சிறந்தனம் மறக்கணும், மறக்கணும்னா செத்துருவோம். இப்ப நம்ம யாராவது கெடுதல் பண்றாங்க காலப்போக்கில் மறக்கணும்ல, அந்த நேரத்துல கோபம் இருக்கும், ஆனா காலப்போக்கில் மறக்கிறோம், மறக்கலீங்கன்னா அந்த கோபம் இருந்துகிட்டே செத்துருவோம், வாழ முடியாது. சோ அப்போ சிலது மறக்கணும்,
அது கிருஷ்ணர் வந்து கொடுத்த ஒரு வரம், சிலது வந்து மறக்கணும், அதுக்கு எல்லாமே மறக்கக்கூடாது, சிலது மறக்கணும், அது பகவானே பண்ணுவார். ஸோ போன ஜென்மம்னு இருக்கு, எல்லாம் வேறுபா ஞாபகம் இருக்கு. சில பேர் பிகாஸ் ஆஃப் கர்மா அதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் போய்க்கிறேன், உலகத்தில் எல்லா நாளையும் நடக்கும். சில பேர் பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து போய் பார்க்கறதெல்லாம் நடந்திருக்கு. இது நீங்கள் கூகுளில் போய் பிஎல்இ பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நடிச்சா வந்துடும், பிஎல்இ நடிச்சுன்னா கூகுளில் வரும், நிறைய இருக்கு பேப்பர்ஸ், பூர்வ ஜென்ம ஞாபகம். இந்த பாடி போஷன் இருக்குது இல்லை, இந்த இறந்து போனவங்களோட சோல் வந்து இன்னொரு வீக்கா இருக்கவங்களோட அந்த மாதிரி இன்னொரு சோல் இன்னொரு உயிரோட இன்னொரு பாடி இது பண்றது, அது எதுக்காக இது பண்ணுது? பேய் பிடிக்கும் சொல்றீங்க, அது பிகாஸ் ஆத்மாவுக்கு வந்து நிறைய ஆசை இருக்கும், அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்கு பாடி தேவை. சாஸ்திரத்தில் இருக்கு சில ஆத்மாவுக்கு உடல் கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் கர்மா, பட் அந்த ஆத்மா உடலுக்காக தேவை, உடல் வேணும் வேணும் கேட்கும் ஆனால் கொடுக்க மாட்டான் பிகாஸ் ஆஃப் பேட் கர்மா. அப்போ அது யாராவது லைவாக இருக்கிற உடம்புல போட பார்க்கும். ஸோ என்டர் பண்ணுவாங்க அக்கார்டிங் டு சாஸ்திரா, யார் ரொம்ப அன்கிளீனாக இருக்காங்களோ அவங்க உடம்புக்கு. ஸோ அதனால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, காலையில் எழுந்திரிச்சுன்னா வாசல் போட்டுவாங்க, விளக்கு போடுவாங்க, சாயங்காலம் விளக்கு போடுவாங்க, திருநீர் திருக்கெல்லாம் போட்டு வச்சுக்குவாங்க. நம்மளோட கல்ச்சர் அப்படின்னா நெகட்டிவ் ஃபோர்ஸே உள்ளே போகாத மாதிரி நம்ம கல்ச்சர் கண்டிப்பாக இந்த இடத்துல போட்டோம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல ஆத்மா சங்கரா இந்த இடத்துல போட்டு வைக்கணும். ஸோ நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அன்கிளீன் எங்க இருக்காங்களோ அங்கே நெகட்டிவ் வந்து இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாழை பழச்சுமா அப்படி போட்டு வைக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் ரெண்டு ஒரு நாள் அழுகி போகும் பாக்டீரியாவில் வரும். ஸோ அன்கிளீன் அன்கிளீனாக தான் கிருமியாக வரும், அதே மாதிரி அன்கிளீனாக தான் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் அதெல்லாம் வரும். ஸோ இப்போ சாண்டிங் பண்ணுறவங்க அப்புறம் அதெல்லாம் நான் அதை பற்றி ஏன் பேசுறது இல்லைன்னா அது நம்ம தேவை ஹரிநாமா சொல்றது, அதை பற்றி திங்க் பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. பட் கிளீனா வெரிங் சில பேர்லாம் வந்து டெம்பரரியா ஒரு லோகத்துக்கு போயிட்டு கூட கிடையாது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ கேட்கணும், பகவான் மேல பக்தி வேணும்னு உடல் கொடுக்க மாட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா சீக்கிரம் உடல்ல கொடுக்க மாட்டான், தற்கொலை பண்ணிக்கிறது ரைட் கிடையாது, தண்டம் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் நிறைய இருக்கு எனக்கு எல்லாமே எனக்கு தெரியாது, பட் அவங்களோட கர்மா மோசமாக இருந்தால் சம்டைம்ஸ் உடல் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னா அவங்க பசங்களோ பேரங்களோ பிண்டை கரெக்டாக வைக்கும் வச்சா மேபி அவங்க உடல் வைக்கும். அதை போய் செஞ்சுட்டு வந்தால் அதான் அவங்க சொல்கிறாங்க, என் உடம்பு விட்டு வச்சுட்டாங்க, நான் என்னை வந்து உயிர் வந்து நல்லா தான் இருக்கேன். இது இது என்னால் இப்போ சொல்ல முடியாது, கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அதனால தான் வருஷம் வருஷம் பிண்டை வைக்கிறது அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். பகவத்கீதா கிருஷ்ண அர்ஜுனா அதை பற்றி பேசுகிறாங்க, திதி வைப்பாங்க முன்னோர்களுக்கு, அது ரொம்ப முக்கியம்தான், அதெல்லாம் சும்மாதான் கிடையாது. ஆனால் என்னென்ன யாரும் சரியாக வைக்க மாட்டான், வருஷம் வருஷம் அந்த நேரத்தை போய் ஏதோ கூடுதலாக போகிறாங்க, காசி போகிறாங்க, இது உண்மை. இந்தியாவில் யாருமே அது சரியாக பண்ணுறது, அதை பண்ணக்கூடிய பிராமணர் ஒழுங்காக பண்ணணும்,
99% யாரும் பண்றது இல்ல, சரியா பண்றது இல்ல. அதனாலதான் சுக்ரதேவ கோஸ்வாமி சொல்ற ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கிறார். நான் காசு கொடுப்பேன் இந்த பிராமணனுக்கு, அவர் காசுக்காக ஏதோ பண்றாரு, ஒழுங்கா பண்ணினா நான் நினைச்சுக்கிறேன், நான் பெண்ணா பேச்சுட்டேன், ஆனா பேச மாட்டேன். ஒரே வழி என்னன்னா நான் ஹரிநாமா சொல், அதுதான் வழி, வேற வழி கிடையாது. So, I think everything is ready. So, we'll tell you next day, Kadashiva.